வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்க்கியூட்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, சமமான மின்தடை, இதுக்கு அக்ராஸாக இருக்கிற நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி என்ன சால்வ் பண்ணணும்னா, முதல் கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டை வந்து பாருங்கள். ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, எங்கிட்டிருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சில சமயத்தில் இப்படி இருந்து கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆரோ போட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கேட்டிருப்பாங்க, இக்யூ ஆர் இக்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, முதல் ப்ராப்ளமை எந்த சைடில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆப்போசைட் சைட்லேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அப்போ எங்கே ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதுலேருந்து நம்ம வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வந்து கடைசியாக தான் இங்கே முடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து கேட்டிருக்கனால நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 2 2 இருக்குது. அப்போ வந்து இதை முனைத்தையும் நம்ம சீரீஸில் தான் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, இங்கிட்டருந்து ஒரு கரண்ட் வரும், இங்கிட்டருந்து ஒரு கரண்ட் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெண்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய வர ஆன்சர் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்படி பார்க்கணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து சீரீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதுக்கு இது பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறீங்கன்னா, ஸ்டெப் 1 நம்ம வந்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சீரீஸில் தானே இருக்குது. ஸோ சர்க்கியூட்டை வந்து அப்படி வந்து இது பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 2 + 2 நமக்கு வந்து 4 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 4 ஓம் போட்டுக்கோங்க, இங்கே வந்து 2 ஓம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 2 ஓம்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 ஓம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெப் டூவில் என்ன செய்யணும்னா, இப்போ இது ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பேரலாக இருந்துச்சு, நமக்கு என்ன ஃபார்முலா வரும், நமக்கு வந்து பேரலல் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், ஆர் ஈக்குவலன் சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட் என்ன வரும், R1 R2 / R1 R2. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ரெண்டுமே பேரலாக இருக்கா? ஸோ அப்போ இங்கே வந்து ஃபார்முலா என்ன போட்டுடலாம், R1 R2 / R1 R2, இதான் நமக்கு RTH பேரலல் சர்க்கியூட்டாக இருந்தால் ஆர் பேரலல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து R1 அப்படின்றத நம்ம வந்து 2 ஓம்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து R2 4 ஓம்ஸ் எடுத்துக்கோம். ஸோ ஓகேவா? அப்போ இங்கே வந்து போட்டால் என்னாகும், 4 × 2 × 4 போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து 2 + 4 போட்டுக்கோங்க. அப்போ வந்து 4 × 2 = 8 / 4 + 2 = 6. அப்போ வந்து இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 8 / 6 இருக்கா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 8 / 6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, நமக்கு 1.3 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 1.33 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேரல் பண்ண சர்க்கியூட்டில் என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து இந்த பேரல் பண்ண சர்க்கியூட்டை இதை பேரலல் பண்ணதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா 1.33 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது 2 ஓம்ஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஓம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து RTH. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது மூணு எப்படி இருக்குது, சீரீஸில் தான் இருக்கப்போ 2 + 4 = 5.3 ஓம்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5.3 ஓம்ஸ் தான் வரும், 33 ஓம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து RTH. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் இந்த மாதிரி கன்வெர்ஷன்லாம் கொடுத்து சில சம்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த ப்ராப்ளமை வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டை மாடிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே? இதை வந்து நமக்கு ஈஸியாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சில சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து எப்படி வந்து நம்ம அந்த சர்க்கியூட்டை என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வந்து ஃபஸ்ட்டு அந்த சர்க்கியூட்டை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு சர்க்கியூட்டை வந்து அதை வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவதாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டாவது சம் எடுத்துக்கோங்க, இது வந்து செகண்ட் சம். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இதுக்கு அக்ராஸாக இருக்கிற RTH வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் சர்க்கியூட் மாதிரி இருக்கா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரிட்ஜ் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டை வந்து எப்படி ரீடிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸ்டெப் 1 வந்து என்ன செய்கிறீங்கன்னா, இந்த சர்க்கியூட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படியே வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த மூணு ரெசிஸ்டன்ஸும் கம்பைன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை வந்து ஸ்டார் டு டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா,
ஆக்சுவலாக இந்த இதை வந்து ஸ்டார் டு டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்லேருந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு ரெசிஸ்டன். ஆக்சுவலாக இந்த ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வந்து நம்ம சைடில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஓகேவா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அப்படின்ற பாட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர்ஏ ஆர்பி ஆர்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்முலாஸ் வந்து நமக்கு என்ன தெரியும். இப்போ வந்து ஆர்ஏ வேணும்னா எனக்கு என்ன வேணும்னா ஆர்ஏ வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆர் ஒன் ஆர் டூவால் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை வந்து போடணும். ஸோ எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாமா, இப்போ இந்த ஆர்ஏ கேட்குறாங்கன்னா இந்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா ஆர் டூ அப்படின்னு வந்துடும். இந்த இது வந்து என்ன ஆகும்னா இந்த ஆர் ஒன் ஆர் டூன்றத ஆர் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன் ஓகேவா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா இதே மாதிரி சிமிலர் ஆர்பி அப்படின்றதையும் சேமாக தான் வரும். ஸோ ஆர்பி அப்படின்றது என்னது அதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை ஆர் த்ரீன்னு போட்டுட்டு இது அப்படியே தான் வரும். ஓகேவா ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர் ஒன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஸோ இதுக்கு அடுத்த இதை வந்து நீங்களே வந்து போட்டுருங்க. ஸோ ஆர் ஒன் அப்படின்னா என்ன செய்யணும், இதுக்கு ஆப்போசிட் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஆர்பி டிவைடட் பை இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ ஆர்பி ப்ளஸ் ஆர்சி. ஸோ இதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகேவா ஸோ இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகே இந்த இது வேணும்னா இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியல. இப்போ இந்த ஒய் ரெசிஸ்டன்ஸ்னால் இதுக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை இந்த மூணு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும். ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ஆர்ஏ வேணும்னா இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் கீழே போட்டுருங்க, அதுக்கடுத்து மற்ற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கடுத்து ஆட் பண்ணும். ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஈஸியான ஃபார்முலா வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ஷன். இப்போ வந்து ஸ்டார் எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்னா நம்ம வந்து இதை வந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் வந்து இப்படியும் நம்ம இந்த சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது, இதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணலாம். ஸோ ஓகேவா எடுத்தோடனே நம்ம வந்து இதை இப்படியே வந்து சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடிக்கணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் வந்து திருப்பி இதோடய கனெக்ட் ஆகுது. ஸோ ஓகேவா அப்போ வந்து இதை வந்து டெல்டாவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா இப்போ வந்து இதை வந்து இந்த நோட்டில் கனெக்ட் ஆகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த சர்க்கியூட்டை வந்து ரீசர்க்கியூட்டாக வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆர்டிஹெச்சை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஓம்ஸும் இந்த ஃபோர் ஓம்ஸும் கனெக்ட் ஆயிருக்கா, ஓம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா கனெக்ட் ஆயிருக்கா. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஓம்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஃபோர் ஓம்ஸ் இருக்கா, இதை போட்டுட்டிங்களா. போட்டு முடிச்சுட்டு ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் ஜாயிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த ஒரு நோடு இந்த ஒரு நோடுன்னு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம மிடில் போட்டுக்கலாமா, எப்படி புரியுதா உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ஃபைவ் ஓம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட் அப்படியே ரீடிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவலன் சர்க்கியூட் வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, டெல்டா மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெல்டாவை வந்து ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்தோன்னே நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் சர்க்கியூட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டை வந்து ரீசர்க்கியூட் ரீடிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, நமக்கு வந்து டெல்டா மாதிரி இருக்குது. அப்போ டெல்டா டு ஸ்டார் கன்வெர்ஷனை இங்கே வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா ஸோ இதை வந்து அப்படியே வந்து இந்த இந்த ஃபார்மெட் கொண்டு வரணும். என்ன செய்யறீங்கன்னா இங்கிருந்து ஸோ இப்படி இருக்கா. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாயினாக இருக்குது. ஓகேவா ஸோ இப்படி இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓம், இது வந்து டூ ஓம், இது வந்து ஃபைவ் ஓம், இது வந்து டூ ஓம், இது வந்து ஃபோர் ஓம். ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இதை வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டார் டெல்டா கன்வெர்ஷன் போனால் மட்டும் தான் இது வந்து ரிசால்வே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி கொண்டு வந்தாலும் ஸோ இதை வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டிஹெச் ஓகேவா இந்த ரெண்டையும் நம்ம இந்த கிராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஒன் வேணும்னா நமக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் டிவைடட் பை டென். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் வந்து நமக்கு என்ன வரும், எயிட் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் டூ எயிட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்
நைன், நைன் ப்ளஸ் ஒன் லெவன், அப்போ எயிட் பை லெவன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ. ஓகேவா? இது வந்து எப்படி, இது ரெண்டு ஃபைவ் டூ சார் டென் டிவைடட் பை லெவன், டென் டிவைடட் பை லெவன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி டிவைடட் பை லெவன். ஓகேவா? போட்டுட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர் ஓம்ஸ் விட்டுருங்க, இதை வந்து டூ ஓம்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்னென்னா இது ரெண்டுமே சீரீஸில் தானே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேம் கரண்ட்னா இதுவுமே சேம் தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபோர் ப்ளஸ் லெவன் டிவைட் பை டென். ஸோ அப்போ அந்த ஃபோர் டிவைட் பை டென் அப்படின்றதுக்கு நமக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்னன்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டென் டிவைட் பை லெவன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ. ஓகேவா? அப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஆட் பண்ண வரும் நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு வந்து டுவெண்ட்டி டிவைட் பை லெவன் போட்டு பார்ப்போம். டுவெண்ட்டி டிவைடட் பை லெவன் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் எயிட் வரும். ஒன் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் டூ அப்போ ஆட் பண்ணிங்க என்ன வரும், ஒன் பாயிண்ட் எயிட். அப்போ வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஓம்ஸ் அப்படின்னு வரும், த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் வரும். ஓகே? த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஹெச், ஓகேவா, ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வந்து நமக்கு எயிட் பை லெவன் இருக்குது. எயிட் பாயிண்ட் எயிட் பை லெவன் லெவன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், நமக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் வரும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டான வழிவா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பேரலாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோவுக்கும் இதுக்கும் வந்து பேரல் சர்க்யூட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ ஆர் டூ வந்து என்ன இருக்குது, த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன். ஓகேவா? அப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இது ரெண்டே பேரலல் பண்ணலாம். ஏன்னா பேரலல் ரெசிஸ்டன்ஸ் நத்திங் பட் ஆர் ஒன் ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஸோ அதே தான் இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு இதுக்கான ஈக்குவலன் சர்க்யூட் எப்படி இருக்கும், அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து இங்கே சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் பேரலல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு என்ன வேல்யூ வரும்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து ஆல்ரெடி ஜீரோ பாயிண்ட் செவன் டூ இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும், நமக்கு டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ. ஆன்சர் என்ன வரும் நமக்கு, டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓம்ஸ் அப்படின்றது தான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஹெச் ஆர் ஆர் ஈக்குவலண்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே வந்து ரீடிசைன் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, இந்த ஸ்டாரை வந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் இங்கே இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகாது, ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டை ரீடிசைன் பண்ணலாம். ஸோ இங்கே வெளியே இருக்கிறத அப்படியே உள்ளே கொண்டு வரும். ஸோ லாஜிக்கலாக நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளமை வந்து இது பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து சர்க்யூட்டை ரிசால்வ் பண்ணிடலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.